ஸோ அதே ஃபஸ்ட்டு சம்லே இன்னொரு சப்டிவிஷன் இருக்குது, தேர்ட் சம்மு 4x plus 7 equal to 2y, whereas 2x plus 9 equal to y. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டை உள்ளே கொண்டு வந்திருப்பாங்க, செகண்ட் வேரியபிளான ஒய்யை வந்து இந்த பக்கம் ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்திருப்பாங்க, உங்களுக்கு குழப்பத்துக்காக அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எதுவுமே குழப்பம் அடைய வேணாம், நீங்கள் இருக்கிற வேல்யூஸை அப்படியே என்னென்னவோ அப்படியே அப்ளை பண்ணினே வந்தீங்கன்னா போதும். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன அப்ளை பண்ணணும் பாருங்க, பேர் ஆஃப் லைன்ஸ். ஃபஸ்ட்டு பேர் ஆஃப் லைன்ஸ் என்னவோ அதை அப்படியே எழுதுங்க. பேர் ஆஃப் லைன்ஸ் என்னென்ன, 4x plus 7 equal to 2y, 2x plus 9 equal to y. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், a1 by a2. a1 என்னதுப்பா 4, a2 என்னது நம்மளுக்கு 2. அப்போ 4 by 2 நம்ம என்ன போடுவேன், 2. அடுத்து b1 by b2, b1 நம்மளுக்கு என்னது 2, b2 என்னது 1, தட் இஸ் ஆல்சோ 2. அடுத்து c1 by c2, c1 என்ன இருக்குது 7, c2 என்ன இருக்குது 9. அடுத்தது ரேஷியோஸ் கம்பேர் பண்ணுறோம், கம்பேர் த ரேஷியோஸ். அப்போ ரேஷியோஸ் எனக்கு கம்பேர் பண்ணும்போது a1 by a2, b1 by b2 எனக்கு ஈக்குவலாக இருக்குது. ஆனால் இது வந்து எதுக்கு ஈக்குவலாக இல்லை, c1 by c2 ஈக்குவலாக இல்லை, இது கம்பேர் த ரேஷியோஸ். அடுத்து நம்மளுக்கு கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அப்போ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எனக்கு என்ன இருக்கும், அப்போ இந்த ரெண்டு ரேஷியோனுடைய வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கு, இதனுடைய இன்னொரு c1 c2 ரேஷியோஸ்க்கு ஈக்குவலாக இல்லை அப்படின்னும் போது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் எனக்கு எப்படி இருக்கும், அந்த ரெண்டு லைன்ஸும் எனக்கு எப்படி இப்பட்ட லைனாக இருக்கும், பேரலல் லைன்ஸாக இருக்கும். அப்போ அல்ஜிபிக் ரெப்ரசன்டேஷன் என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட், நோ சொல்யூஷன். அல்ஜிபிரிக் இன்டர்பிரிட்டேஷன் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், நோ சொல்யூஷனாக இருக்கும். அல்ஜிபிரிக் இன்டர்பிரிட்டேஷன், நோ சொல்யூஷன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.